எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் வாரம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: அமெரிக்க வரலாற்றில் அதிபர் அதிகாரங்களை ஏற்ற முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபர் அதிகாரங்களை ஏற்ற முதல் பெண்ணாவார். அமெரிக்காவின் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபர் அதிகாரத்தை பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொலோனோஸ்கோபி மருத்துவ பரிசோதனைக்காக மயக்க மருந்து வழங்கப்பட்டது. இதன் காரணமாக ஜோ பைடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தன் அதிபர் அதிகாரங்களை கமலா ஹாரிஸுக்கு வழங்கினார். இதன் மூலமாக 57 வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் 85 நிமிடங்களுக்கு அமெரிக்காவின் அதிபர் பொறுப்பை ஏற்றிருந்தார். ரிசன் நியூஸ்: விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் யார் அப்படின்னா வாங் யாபிங் என்பவர். இரண்டாவது கேள்வி: சையீது முஸ்டாக் அலி கோப்பையை தமிழக அணி எத்தனையாவது முறை வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சையீது முஸ்டாக் அலி கோப்பையை தமிழக அணி 3வது முறையாக வென்றுள்ளது. சமீபத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான சையீது முஸ்டாக் அலி கோப்பை போட்டி டெல்லியில் உள்ள ஃபெரோசா கோட்லா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அணிகளுக்கு இடையிலான இறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கர்நாடக அணியை வீழ்த்தி 3வது முறையாக கோப்பையை வென்றுள்ளது. ரிசன் நியூஸ்: சமீபத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் 14வது பதிப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றுள்ளது. அடுத்ததாக டி20 உலகக்கோப்பை போட்டியின் 7வது பதிப்பில் ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலிலிருந்து அக்டோபர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணிக்கும். இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி 59 ரூபாயை சென்ட் பண்ணிட்டு, அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 3வது கேள்வி: நாடு முழுவதும் வீட்டு பணியாளர்களின் கணக்கெடுப்பு பணியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் நாடு முழுவதும் வீட்டு பணியாளர்களின் கணக்கெடுப்பு பணியை தொடங்கி வைத்துள்ளார். ஒவ்வொரு வீடுகளிலும் பணிபுரியும் சமையல்காரர்கள், தோட்டக்காரர்கள், ஓட்டுநர்கள் போன்ற அமைப்புசாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கான உரிமையை மீட்டுத் தருவதற்காகவும் மத்திய அரசு வீட்டு பணியாளர்களின் கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளது. இந்த வீட்டு பணியாளர்களுக்கான கணக்கெடுப்பை சமீபத்தில் மத்திய சுற்றுச்சூழல், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரான பூபேந்திர யாதவ் தொடங்கி வைத்துள்ளார். 4வது கேள்வி: 2021ஆம் ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த பந்தய வீரரான லூயிஸ் ஹாமில்டன் என்பவர் தான் 2021ஆம் ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த மெர்சிடிஸ் பந்தய வீரரான லூயிஸ் ஹாமில்டன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்ததாக நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரெட்புல் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாப்பன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த அல்பைன் பந்தய வீரரான ஃபெர்னாண்டே அலோன்சோ என்பவர் 3வது இடத்தை பிடித்துள்ளார். ரிசன் நியூஸ்: சமீபத்தில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டிற்கான பிரேசிலிய கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை லூயிஸ் ஹாமில்டன் வென்றுள்ளார். அடுத்ததாக மெக்சிகோ சிட்டி கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் மேக்ஸ் வெஸ்டாப்பன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அமெரிக்க கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியிலும் மேக்ஸ் வெஸ்டாப்பன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். 5வது கேள்வி: எந்த மாநில அரசு விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கு நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத் மாநில அரசு தான் விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கு நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது. சமீபத்தில் குஜராத் மாநில அரசு விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்குவதற்காக 1500 ரூபாயை நிதியுதவியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தை பற்றி பார்க்கலாம். குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் காந்திநகர். ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ராத், முதலமைச்சர் பூபேந்திர படேல். 6வது கேள்வி: சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் பி. நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்கள்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். சமீபத்தில் நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இடைப்பட்ட காலத்திற்கு துரைசாமி நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியான முனீஸ்வரநாத் பண்டாரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார். இவர் பதவியேற்றதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி செப்டம்பர் 13 1960 ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவராவார். இவர் 2007 ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றிருந்தார். 7வது கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 2021 நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 580 பிறகு 2021 நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. சமீபத்தில் 580 பிறகு 2021 நவம்பர் 19 நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. இதற்கு முன்னர் நீண்ட சந்திர கிரகணம் 1440 பிப்ரவரி 18 நிகழ்ந்திருந்தது. சந்திர கிரகணத்தை பற்றி பார்க்கலாம். சந்திரனை பூமி முழுமையாக மறைக்கும் பொழுது முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அடுத்ததாக சந்திரனின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பூமி மறைக்கும் பொழுது பகுதி கிரகணம் ஏற்படுகிறது. 8வது கேள்வி, இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு டேஷ் விருது வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2019 பிப்ரவரி 27 இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் போர் விமானத்தை அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினார். இந்த தாக்குதலின் போது அபிநந்தன் சென்ற விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்தது. இதனையடுத்து அபிநந்தனை பாகிஸ்தான் நாடு சிறைபிடித்தது. பின்னர் அபிநந்தனை விடுவிக்க கோரி மத்திய அரசு செய்த முயற்சி மற்றும் உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் நாடு அபிநந்தனை விடுவித்தது. இதைத் தொடர்ந்து அபிநந்தனின் வீர செயல்களை பாராட்டி இவருக்கு வீர் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டது மற்றும் அபிநந்தன் இடம்பெற்ற 51வது படைப்பிரிவிற்கு குழு விருது வழங்கப்பட்டது. ரீசன் நியூஸ், சமீபத்தில் 2021 அடிக்கான யுவா லீடர் விருது மருத்துவர் எம் மகேஷ் பாண்டியன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்தியாவின் தூய்மை நகரத்திற்கான விருது 5வது இந்தூருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 9வது கேள்வி, டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ஃபிரிட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற லெவோன் ஆரோனியன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமீபத்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ஃபிளிட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற லெவோன் ஆரோனியன் ஆர்மேனியா நாட்டைச் சேர்ந்தவர். சமீபத்தில் டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ஃபிளிட்ஸ் போட்டி மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆர்மேனியா நாட்டைச் சேர்ந்த சதுரங்க வீரரான லெவோன் ஆரோனியன் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் மற்றும் இந்திய சதுரங்க வீரரான அர்ஜுன் எரிகாய்சி 2வது இடத்தை பிடித்துள்ளார். 10வது கேள்வி, 2021 சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2021 சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு தினம் நவம்பர் 22 அனுசரிக்கப்படுகிறது. சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு தினம் நவம்பர் 22 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா, ஆக்ட் ஃபார் லோ ஸ்பீட்ஸ் ஆர் ஆக்ட் ஃபார் லோ ஸ்பீட் ஸ்ட்ரீட்ஸ். உங்களுக்கான கேள்வி, இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, அமெரிக்க வரலாற்றில் அதிபர் அதிகாரங்களை ஏற்ற முதல் பெண் யார்? ஆன்சர் கமலா ஹாரிஸ். 2வது கேள்வி, சையது முஸ்டாக் அலி கோப்பையை தமிழக அணி எத்தனையாவது முறை வென்றது?
ஆன்சர் மூன்றாவது முறை. மூன்றாவது கேள்வி, நாடு முழுவதும் வீட்டு பணியாளர்களின் கணக்கெடுப்பு பணியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பூபேந்திர யாதவ். நான்காவது கேள்வி, 2021 ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் லூயிஸ் ஹாமில்டன். ஐந்தாவது கேள்வி, எந்த மாநில அரசு விவசாயிகள் ஸ்மார்ட் போன் வாங்குவதற்கு நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் குஜராத். ஆறாவது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் முனீஸ்வர்நாத் பண்டாரி. ஏழாவது கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 2021 ஆண்டில் நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்தது? ஆன்சர் 580 ஆண்டு. எட்டாவது கேள்வி, இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் அபிநந்தனுக்கு டேஷ் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் வி சக்ரா. ஒன்பதாவது கேள்வி, டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ஃபிளிட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற லெவோன் ஆரோனியன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆர்மீனியா. பத்தாவது கேள்வி, 2021 ஆண்டில் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 22 தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.